வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்னைக்கு வேர்க்கடலை கூட சேப்பக்கிழங்கு சேர்த்து குழம்பு செய்து காட்ட போகிறேன். இந்த குழம்புல நாம் வேர்க்கடலையை பச்சையாக சேர்க்கறதாலங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க, வேர்க்கடலை சேப்பக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வேர்க்கடலை சேப்பங்கிழங்கு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோங்க. ஒரு மூடி தேங்காய், அஞ்சு முந்திரி பயிறு, ஒரு டேபிள்ஸ்பூன் கசகசா, ஒரு 25 சின்ன வெங்காயம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது, அதனால் வந்து புளியை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு பெரிய குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூனு கடுகு உளுந்த சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ரெண்டுத்தையும் பொரிய விடுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அது மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழையும் உருவி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுங்க. 100 கிராம் சேப்பங்கிழங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். நான் வந்து சேப்பங்கிழங்க வந்து பச்சையாக தாங்க சேர்க்குறேன், வேக வைக்கலைங்க. இது கூடவே வந்து 2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலையை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அப்படி பச்சை வேர்க்கடலையே கிடச்சா கூட அதை சேர்த்துக்கோங்க, இன்னும் குழம்பு நல்லாவே இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணி, அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 4 இல்லை 5 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்ப்போம். இந்த பாருங்க, நல்லா வந்து சேப்பங்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்குதுங்க. வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக வெந்திருக்காது, ஒரு 1/2 வேக்காடு தாங்க இருக்கும். இந்த மாதிரி 1/2 வேக்காடு இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குங்க. இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்படி கூட்டு இல்லைன்னா அப்பளம் ஏதாவது பொறிச்சு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் செய்து கட்டின இந்த மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.